பணிப்பெண்கள் பாதுவியன் ரங்கநாதனுக்கு எதிர்க்க கொண்டு வந்து வச்சுட்டா. ரங்கநாதன் புறப்பட போறார். ரங்கநாதன் புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த பாதுவி இருக்கேன், இந்த பாதுவி ஒரு வழக்கு மாதிரி இருக்கு, அது என்ன பண்றது? உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஷ்மி ஜாலைஹி. பாதுவி ஒரு வழக்கு மாதிரி, அந்த வழக்கில் செடி போட்டு எரியுமோ இல்லையோ அது மாதிரி எரியிறது, அதில் இருக்க முடியாத ரத்தனங்கள் எல்லாம். ஆகினால் ஒரு சின்ன வழக்கு ஏற்றப்பட்டு எதிர்க்க உத்தூத விஸ்வதிமிராம் பக்கத்தில் இருந்த இருட்டெல்லாம் போயிடுது. பல பல படம் படித்து நல்லா வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தில் ரங்கநாதன் புறப்படுறார். எங்கே புறப்படுறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெரிய திருமாளிகைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக, பெரிய திருமாளிகைக்கு உள்ளே நுழையிறதுக்காக புறப்படுறார் அவர். ஏது திருமாளிகை அப்படின்னு கேட்டால், மதிய ஹிருதயாதன பிரவேச மங்கள தீபகணிகாம். ரங்கநாதனை பெருமாள் சுவாமி தேசிகன் பெருமாளை எப்போதும் தியானம் பண்ணிட்டுருக்கார். தியானம் பண்ணிருந்தால் அவருடைய ஹிருதயத்துக்குள்ளே தானே தியானம் பண்ணுறார். அப்போ ஹிருதயத்துக்குள்ளே பெருமாள் வரணும், பெருமாளை தான் தியானம் பண்ணுறார் இப்போ. ஆக இவர் தியானம் பண்ணுறதுனால அவருடைய ஹிருதயத்தில் பிரவேசம் பண்ணுவதற்காக பெருமாள் புறப்படுறார் இப்போ. ஆக சுவாமி தேசியனுடைய ஹிருதயமாகிற திருமாளிகை, அந்த திருமாளிகைக்கு உள்ளே நுழையிறதுக்காக முன்னாடி வழக்கு போட்டால் அப்படி இருக்குது பாதுவியினுடைய வெளிச்சம். அது மேலே படிச்சா நடந்து போகிறார். நடந்து உள்ளே திருமாளிகைக்குள்ளே நுழைஞ்சு நுழையிறார். திருமாளிகைக்குள்ளே நுழைஞ்சா திருமாளிகைக்கு போகிறதா இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்? முதல் முதல் கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவேன்? நல்ல மங்களமான தீபத்தை ஏற்றிட்டு போவா, கையில் எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பருப்பு அரிசி இதெல்லாம் வச்சுட்டு மங்களமான வஸ்துக்களெல்லாம் எடுத்துகிட்டு போவா, வழக்கம் பார்த்துருக்கமோ இல்லையோ. அதே போல் இங்கேயும் பெருமாள் தேசியனுடைய ஹிருதயமாகிற திருமாளிகைக்கு எழுந்துழுகின்ற காலத்தில், கிரகப்பிரவேசம் பண்ணுகின்ற காலத்தில் என்ன பண்ணுறா? முன்னாடி மங்கள தீபத்தை எடுத்துகிட்டு போகிறா அப்படி இருக்குது இந்த பாதுகை வர்றது. ஆக பாதுகையானது ஒரு மங்கள தீபமாக இருந்துட்டு எம்பெரும் தேசிகனுடைய ஹிருதயத்தில் திருமாளியில் நூத்தன கிரகப்பிரவேசம் மாதிரி உள்ளே நுழையிற காலத்தில் மங்கள தீபம் மாதிரி பாதுகையானது முன்னாடி போகிறது. அந்த வெளிச்சத்தில் ரங்கநாதன் இந்த தேசிகனுடைய திருமாளிகையாகிற ஹிருதயத்துக்கு எழுந்துவிடுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவிச்சாரு. ஆகீர்ண ரத்னிகராம் மணிபாதுகே துவாம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதாம் விபணிம் ப்ருதீமஹாம் யத் சம்சயேண பவதி ஸ்திரபக்தி மூல்யம் கைவல்யமத்ர ஜகதாம் க்ரய விக்ரயார்ஹம். ஸ்லோகம் 498. ஆகீர்ணரத்னிகராம் மணிபாதுகே துவாம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதாம் விபணிம் ப்ருதீமஹாம் யத் சம்சயேண பவதி ஸ்திரபக்தி மூல்யம் கைவல்யமத்ர ஜகதாம் க்ரய விக்ரயார்ஹம். போன ஸ்லோகத்தில் ரங்கநாதனுக்கு முன்னால் பாதுகையானது மங்கள தீபமாக இருக்குது, தேசிய நிலையத்தில் பிரவேசம் பண்ணுறார் ரங்கநாதன் என்று சொல்லி முடித்தார். இப்போ அதே பாதுகையே ஒரு கடைத்தருவாக இருக்குது. யாருடைய கடைத்தரு? ரங்கநாதனுடைய கடைத்தரு. அந்த கடைத்தருவில் ரங்கநாதன் எதை விற்கிறார் அப்படின்னு கேட்டோம்னாக்கே, மோட்சத்தை விற்கிறார். மோட்சத்தை விற்றா அதுக்கு விலையாக என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்டோம்னா, பக்தி, ஸ்திரமான பக்தியை விலையாக கொடுத்து அந்த மோட்சத்தை நாம் வாங்கணும், தெரிஞ்சா? ஆகினால பாதுகை பாதுகையாகிற கடத்தரில் போய் பக்தியாகிற விலையை கொடுத்து யாரும் மோட்சத்தை பெறலாம் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஆகீர்ண ரத்ன நிகராம் மணிபாதுகே துவாம். மணிபாதுகே, ஏ மணிமயமான பாதுகையே, மணி ரத்தனங்கள் எழுத்த பாதுகையே, நீ எப்படி இருக்க? ஆகியன்ன ரத்தனிகரம், உன் மேலே கடை வச்சாவில் நிறையா பொருள்கள் பரப்பி இருக்கு, ரத்தனங்களாகிற பொருள்கள் நல்லா பரப்பி இருக்கு உன் மேலே, தெரிஞ்சுதா? அதை பார்த்தா எப்படி இருக்கு? ரங்கேஸ்வரஸ்ய லலிதாம் விபணிம் ப்ருதீமஹா. விபணின்னா கடத்தரு. ரங்கநாதனுடைய கடத்தருவோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு பாதுகையை பார்த்தா இப்போ அப்படின்னா. அப்போது அங்கே என்ன விற்கிறது அப்படின்னு கேட்டால், கைவல்யமத்ர ஜகதாம் கிரய விக்ரயார்கம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கைவல்யத்தை, அதாவது மோட்சத்தை இந்த இடத்துல விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னார். எதை கொடுத்து விலைக்கு வாங்கிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எத் சம்சயேன பவதி ஸ்திரபக்தி மூல்யம். ஸ்திரமான ரங்கநாதத்தில் இருக்கக்கூடிய அச்சஞ்சலமான பக்தி இருக்கேன்,
அதுதான் விலை. அதனால் ரங்கநாதன் இடத்துல நழுவாத அச்சஞ்சலமான பக்தியை விலையாக கொடுத்து என்ன அந்த பாதுகையாகிற கடையில் மோட்சத்தை யார் வேணாலும் வாங்கிக்கலாம் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி. யந்தும் சமம் பகவதோ ஜெகதீஸ்வரத்வம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருக சக்கர சின்னம் ஆசிரிஷ்ய நிர்பர ருச்சிம் மணிபாதிகே துவாம் ஆசீத் அனாபரண சுந்தரம் அங்கிரி பத்மம். ஸ்லோகம் 499. யங்கும் சமம் பகவதோ ஜெகதீஸ்வரத்வம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருக சக்கர சின்னம் ஆசிரிஷ்ய நிர்பர ருச்சிம் மணிபாதிகே துவாம் ஆசீத் அனாபரண சுந்தரம் அங்கிரி பத்மம். ரங்கநாதன் வெளியில் புறப்படுத்த எப்போதும் யாரும் வெளியில் புறப்பட்டா என்ன பண்ணுவா, தன்னை அழகுபடுத்திட்டு போவா இல்லையா. அதே மாதிரி ரங்கநாதனுக்கு திருவடியில் அணியக்கூடிய ஆபரணங்கள் இருக்கேன், அந்த ஆபரணங்கள் எதுவும் சாத்தலை. சாத்தாமல் தன் திருவடியை என்ன பண்ணுறார், அந்த பாதுகை மேலே வைக்கிறார். அவருடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமான் ரங்கநாதன்தான் ஜெகதீஸ்வரன் லோகநாயகன், அவனோட உயர்ந்தவன் யாரும் கிடையாது என்று ராஜாவாக அவன் வழங்குகிறான் உலகத்துக்கெல்லாம் என்பதை அவனுடைய திருவடியே காட்டி கொடுக்கறது. எப்படி வஜ்ராங்குஷத்வஜ சரோருக சக்கர சின்னம், அவனுடைய திருவடியில் வஜ்ராயுத ரேகை இருக்கு, அங்குஷ ரேகை இருக்கு, மாவெட்டின்னு சொல்லுவார் யானையை அடக்கிறதுக்காக வச்சுருந்தப்பான் யானை பாகம், அந்த ரேகை இருக்கு, அப்புறம் துவஜம் கொடி இருக்கு, அப்புறம் சரோருகம் பத்ம ரேகை தாமரப்பூ ரேகை இருக்கு, சக்கர ரேகை இருக்கு. இந்த ரேகையெல்லாம் யாருக்கு இருக்கும், எவன் சர்வேஸ்வரனோ அவனுக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் அந்த உள்ளங்கால இருக்காது. அப்பேற்பட்ட ரேகைகளோட உள்ள திருவடியை பாதுகை மேலே வைக்கிறார். ஆக அந்த பாதுகை என்ன பண்ணுறது, தன்னுடைய ஜெகதீஸ்வரத்தை திருவடியானது என்ன பண்ணுறது, எம்பெருமானே ஜெகதீஸ்வரன் அவனே சர்வலோக நாயகன் என்று காட்டுகிறது. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டவனா, தான் ஒன்றும் ஆவரணமே பூட்டிக்காமல் பாதுகை மேலே தன் திருவடியை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறது இல்லையா. பாதுகை மேலே வச்ச உடனே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவனா, ஆனாபரண சுந்தரம் அங்கிரி பத்மம், அந்த ரெண்டு திருவடிகளுக்கும் எந்த விதமான ஆவரணமும் பூட்டாமல் இருந்தாலும் கூட அது ஆவரணம் பூட்டியது போல் அழகாக இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டால், பாதுகை எப்பேற்பட்டது, ஆஸ்லேஷ்ய நிர்பர ருச்சிம், நிர்பர ருச்சிம் நிறைந்த கரணங்களோடு கூடியிருக்கு, நிறைய ரத்தனங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னால பாதுகையாக பல பல பலன்னு பிரகாசிக்கிறது. அப்பேற்ப பாதுகையை தான் சாத்திக்கிறார், பாதுகையை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்படின்னா பாதுகா தேவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்னா பாதுகை மேலே தன்னுடைய திருவடியை வைக்கிறார் சுவாமி. அப்படி ரங்கநாதன் வச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதுகைக்கு எந்த எப்பேற்ற சக்தி இருக்குன்னு கேட்டால், அது ஒரு திருவாபரணம் மாதிரி ஜொலிக்கிறது ரங்கநாதனுடைய திருவடிக்கு. ஆக ரங்கநாதனுடைய திருவடிக்கு ஆபரணங்கள் எதுவும் இல்லாட்டாலும் கூட என்ன, ஆபரணம் இல்லாமலே திருவடி ஆபரணம் சூட்டி திருவடி எப்படி அழகாக இருக்குமோ அதை மாதிரி அழகாக பிரகாசிக்கிறது இங்கே. ஆக பாதுகாதேவி உன்னை எம்பெருமானுடைய திருவடி அடைந்து எந்த விதம் ஆபரணம் இல்லாமலே ஆபரணம் பூட்டியது போல் அழகாக பிரகாசிக்கிறது என்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுசந்தித்தபடி. ரத்ன பிரபாபடல சக்கர மனோகராத்வம் பத்மாருணம் பதமிதம் துயரங்கபத்து மன்னேததேததுபயம் மணிபாதரட்சே சக்கராஜ்ய மண்டலம் அகிஞ்சன ரட்சணார்த்தம். ஸ்லோகம் 500. ரத்ன பிரபாபடல சக்கர மனோகராத்வம் பத்மாருணம் பதமிதம் துயிரங்கபர்த்து மன்னேததேததுபயம் மணிபாதரட்சே சக்கராஜ்ய மண்டலம் அகிஞ்சன ரட்சணார்த்தம். மணிபாதரட்சே எம்பெருமானுடைய மணிமயமான மணிகள் இழைத்த பாதுகையே, ரத்தன பாதுகையே,
நீ எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா இருக்க. எப்படி ரத்தன பிரபாபடல சக்கர மனோகராத்வம் தொம் நீ ரத்தன பிரபாபடல உன் மேல இழைக்கப்பட்டிருக்க முடியாத ரத்தனங்கள் நிறைய இருக்குல்லவா, அதிலிருந்து ஒளி வீசுறது, அந்த ஒளி வீசி வெள்ளமாக சூழ்ந்திருக்கு. ஆக ஒளி வெள்ளம், அந்த ஒளி வெள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சக்கர மனோகராத்வம் பாதுகையை சூழ்ந்து இருக்கு அந்த ஒளி வெள்ளம். ஆக சக்கரமாக வட்டமாக ரத்தனங்களுடைய ஒளியானது பாதுகையை சுற்றி இருக்கிறது. அப்போ அந்த ஒளி வெள்ளத்தின் நடுவில் நீ அழகாக பிரகாசிக்கிறாய். ஆகினால நீ உன்னுடைய ரத்தனங்களின் ஒளி வெள்ளத்தினால மிக அழகாக எங்களுக்கு சேவை சாதிக்கிறாய். பத்மாருணம் பதமிதம் துயரங்க பர்த்துகு, அந்த நீ திருவடியைத்தானே தாங்கி கொண்டிருக்கிறாய், அந்த திருவடி இருக்கே ரங்கநாதனுடைய திருவடி, அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பத்மாருணம் தாமரை மலர் போன்று அழகாக சிவந்து இருக்கிறது. ஆக மென்மையும் இருக்கிறது தாமரை மலர் போன்று, அது மாதிரி சிவப்பு நிறமும் இருக்கிறது திருவடிக்கு. ஆக இப்ப இந்த திருவடி எங்க இருக்கு, ஒளிவட்டத்தின் நடுவுல பாதுகை இருப்பது போல அந்த ஒளிவட்டத்தின் நடுவுல இது தாமரை மலர் போன்று அழகிய உருவத்தோடு பிரகாசிக்கிறது எம்பெருமானுடைய திருவடி. இத பார்த்தா எப்படி இருக்கு, மன்னேததேதுபயம், இந்த ரெண்டையும் பார்த்தா பாதுகையும் எம்பெருமானுடைய திருவடியும் பார்த்தா என்ன தோன்றது எனக்கு அப்படின்னு கேட்டவனாக்க சக்கராப்ஜ மண்டலம் அகிஞ்சன ரட்சணார்த்தம், லோகத்துல மோட்சத்தை அடையணும்னாக்க பக்தி பண்ணி மோட்சணம் பண்ணணும். பக்தி பண்றதுக்கு சக்தி இல்லாதவா என்ன வேறு உபாயத்தை ஆசிரியிச்சு பண்ணணும். அப்படி ஒரு வேறு உபாயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க ஆகமத்தில் பகவத் ஆராதனம் கோவிலில் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி பெருமாளை திருவாராதனம் பண்ணுறோம். அந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய தகுதி வேணும், அதற்கு தீட்சை பெறணும், அது சக்கராப்ஜ மண்டல தீட்சைன்னு பேர் ஆகமத்திலே சொல்லப்பட்டது. அதாவது சக்கரமாக ஒளி கோடு போட்டு கோலம் போட வேண்டியது, அதன் நடுவில் தாமரைப்பூ மாறி போடணும், அந்த தாமரைப்பூ மாதிரி போட்டு அதில் வேண்டிய பகவான ஆவாகனம் பண்ணி பெருமாளை சேவித்து தீட்சை பெறணும். அப்படி தீட்சை பெற்றால் அவர்கள் கோவிலில் பெருமாளை ஆராதித்து கடைசியில் அதன் மூலமாக மோட்சத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக பக்தி இல்லாதவர் சக்கராப்ஜ மண்டலத்தை பண்ணி தீட்சை பெற்று பகவானை ஆராதித்து மோட்சத்தை பெறுவார்கள் அல்லவா, அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. நீ என்ன பண்ணிருக்க, சக்கராப்ஜ மண்டலத்தை நீயே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கியோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. எப்படி உன்னுடைய பாதுகையினுடைய உன்னுடைய ஒளியானது சக்கரமாக காட்சி அளிக்கிறது, அந்த நடுவில் பகவானுடைய திருவடி தாமரை இருக்கு, அது இப்படி தாமரையோ இல்லையோ தாமரை போல இருக்கு. ஆக சக்கரத்தின் நடுவில் தாமரையை எழுதி அதிலே பூஜித்து தானே தீட்சை பெறணும். ஆக தீட்சை பெறுவதற்கு வேண்டிய உபகரணங்களை நீயே சம்பாதித்து கொடுத்திருக்கிறாய் போலும். ஆக அகிஞ்சன ரட்சணார்த்தம் பக்தி பண்ண முடியாதவர்களை பாதுகாப்பதற்காக நீயே சக்கராப்ஜ மண்டலத்தை பண்ணி அதன் மூலமாக அவர்கள் பகவானை ஆராதித்து மோட்சத்தை பெறட்டும் என்று உன்னுடைய எண்ணம் போலும், அதற்காக சக்கராப்ஜ மண்டலத்தை நீயே சிருஷ்டித்துக் கொடுத்துக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ராசாத்ஸ்வயம் பிரணமதாம் தனுஜேஸ்வராணாம் சங்கேவலூன சரசாமபி மௌளிரத்னை ஆயோஜயத்யனுகலம் மணிபாதுகேத்வாம் சைரந்திரிகேவ முரவைரி கிருபாணதாராம். ஸ்லோகம் 501. திராசாத்ஸ்வயம் பிரணமதாம் தனுஜேஸ்வராணாம் சங்கே அவலூன சரசாமபி மௌளிரத்னை ஆயோஜயதி அனுகலம் மணிபாதுகேத்வாம் சைரந்திரிகேவ முரவைரி கிருபாணதாராம். மணிபாதுகே, நீ எம்பெருமான் துஷ்டர்களை சம்ஹரித்து நல்லோர்களை பாதுகாப்பதற்காக வெளியே எழுந்துள்ளார். அப்பொழுது அசுரர்களோடு பெரும் போர் நிகழ்கிறது. அந்த பெரும் போரில் பெருமாள் என்ன பண்ணுறார்,
தன் கையில் இருக்க முடியாத நந்தகம்ங்கிற கக்கி இடுப்பில் சொல்லி இருக்கிறாரோ இல்லையோ, அந்த நந்தகம்ங்கிற கத்தியை எடுத்து காட்டுறார். அந்த கத்தியினுடைய கூரை பார்த்தாலேயே அசுரர்கள் பல பேர் நடுங்கி பெருமாளுடைய காலில் விழுந்துடுறான். சில பேர் திமிருனால ஒதுங்கி ஓடி போயிடுறான். அவளை என்ன பண்ணுறார் அப்படின்னா, திமிராக வணங்காதவர்கள் எல்லாம் இந்த நந்தகம்ங்கிற கத்தியினால வீசி அவருடைய தலையை அறுபட்டு கீழே விழும்படியாக பண்ணிவிடுகிறார். தலையை அறுபட்டு கீழே விழுந்தவருடைய அசுரங்களின் தலையில கிரீடம், அழகான கிரீடம் இருக்கு. என்ன பக்கத்தில் உள்ள பக்தர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கிரீடத்தில் இருக்க முடியாத அழகான மணிகளை எடுத்து வந்து பாதியின் மீது பதிக்கிறார்கள். அது பாதியைக்கு பக்கத்தில் வந்து சூட்டுகிறார்கள். ஆக அதனால பாதியின் மீது பதித்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், பாதியினுடைய ஒளி இன்னும் ஜாஸ்தியாக பிரகாசிக்கிறது. அது மாதிரி ஒரு பெரிய உதவி அவளுடைய தலையில் இருந்த கிரீடத்தை ரத்தனத்தினால கிடைக்கிறது. ஆனால் ஏற்கனவே பயந்து எம்பெருமானை சேவித்து வணங்கினார்கள் அல்லவா, அவர்கள் கிரீடத்தினுடைய ஒளியும் அந்த பாதுகைக்கு ஒளி ஊட்டி அழகுபடுத்துகிறது. ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இவர்கள் வணங்கி விட்டு சென்று விடுகிறார்கள். ஆக எப்பொழுதும் அந்த இவர்களுடைய கிரீடத்தினுடைய ஒளியானது பாதுகையின் மீது விழுந்து அழகு செய்வதில்லை. ஆனால் அறுபட்டு இறந்தவர்களுடைய கிரீடத்தில் இருக்க முடியான ரத்தனங்கள் இருக்கேன், அது எடுத்து வந்து பாதுகையின் மீது பதிக்கப்படுவதாலே எப்பொழுதுமே பாதுகைக்கு அது ஒளியூட்டுகிறது. அதை பார்த்த உடனே ஏற்கனவே வணங்கி வந்தார்கள் அல்லவா சரணாகதி செய்து, அவர்களெல்லாம் என்ன பண்றார்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, தங்களுடைய கிரீடத்தில் இருக்க முடியாத அழகிய அழகான ரத்தனங்களை தாங்களே எடுத்து வந்து பாதுகையிலே பதித்து எப்பொழுதுமே பாதுகைக்கு நாம் உபச்சாரம் பண்ணணும், அழகு ஊட்டணும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆக என்ன தெரிகிறது, இப்போ அந்த கத்தியினுடைய தாரா இருக்க, அதாவது கருக்கு, அது என்ன பண்றது, அதன் மூலமாக மற்ற கிரீடங்கள் இருக்க முடியாத ரத்தனங்கள் வந்து சேர்ந்து இதை அழகு செய்கிறது பாதுகை என்று சொல்லுகின்றோம். ராஜாக்கள்ல ராணிக்கு அந்த புறத்துல ராணிக்கு அழகு செய்வதற்காக பணிப்பெண்கள் உண்டு, அவர்களுக்கு சைரந்திரிகா என்று பெயர். அவர்கள் எப்பொழுதும் ராணிக்கு வேண்டிய அழகு சாதனங்களை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டியது அவர்களுடைய பணி. அதுபோல இந்த நந்தகுமர கற்கத்தினுடைய தாரா கருக்கு இருக்க, அது ஒரு சைரந்திரிகை போல என்று ஊகிக்கிறார் சுவாமி. ஆக அது சைரந்திரிகை என்னன்னா அழகு செய்யது. சைரந்திரிகை என்ன பண்ணுவா, அலங்காரம் பண்ணி விடுவா. அதே போல இந்த பாதி இது நந்தகம்ங்கிற கத்தியினுடைய கருக்கு என்ன பண்றது, அந்த கூர்மையானது ஒருத்தர் சில பேரில் பயந்து வந்து சேவிக்க சொல்லி அவர்களுடைய ரத்தனங்களால அழகு ஓட்டுகிறது. இன்னொன்னும் யார் இறந்து போனார்கள் அடுபட்டார்களோ அவர்களுடைய ரத்தனங்களில் இருந்து எழுத்தங்களை கொண்டு வந்து இதிலே பதிப்பதுனால அதுவும் பாதுகைக்கு அழகு செய்கிறது. அதனால பாதுகையை அழகு செய்கிறது யாரு, அந்த கத்தியினுடைய தாரை கருக்காகிற சைரந்திரிகா அலங்காரம் செய்யும் பணிப்பெண், தெரிஞ்சா. ஆக அந்த பெம்பெருமானுடைய நந்தகத்தினுடைய கருக்கானது அலங்காரம் செய்யும் பணிப்பெண் போல, சைரந்திரிகை போல பாதுகைக்கு எப்பொழுதும் அழகூட்டுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுபவித்தாகிறது. ஆஸ்கந்தனானி விபுதேந்திர சிகாமணீனாம் துவாமாஸ்ரிதானி அசுரசூதன பாதரட்சே ரத்னானி தே ஸ்துதி சுவர்ண பரீட்சணார்த்தம் நூனம் பஜந்தி நிகஷோபலதாம் கவீனாம். ஸ்லோகம் 502. ஆஸ்கந்தனானி விபுதேந்திர சிகாமணீனாம் துவாமாஸ்ரிதானி அசுரசூதன பாதரட்சே ரத்னானி தே ஸ்துதி சுவர்ண பரீட்சணார்த்தம் நூனம் பஜந்தி நிகஷோபலதாம் கவீனாம். போன ஸ்லோகத்தில் அசுரர்களுடைய கிரீடத்தில் இருக்க முடியாத மணிகளை பற்றி பேசி ஆயிற்று. இப்பொழுது தேவர்களுடைய கிரீடத்தில் இருக்க முடியான மணிகளை பற்றி பேசுகிறார். ஆஸ்கந்தனானி விபுதேந்திர சிகாமணீனாம் துவாமாஸ்ரிதானி அசுரராட்சச அசுரசூதன பாதரட்சே. அசுரசூதன பாதரட்சே, அசுரெல்லாம் மாயித்த திருவடி பாதுகாப்பாளரான பாதுகாதேவியே என்றார். இதில்
என்ன பண்றா, பல பேர் வந்து சேவிக்கிறான். இப்போ சேவிக்கிற கால தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிற காலத்துல தேவர்கள் தலையில இந்திராஜிகளுடைய தலையில கிரீடம் இருக்கு. அந்த கிரீடத்தில் இருக்கும்படியான ஒளி பாதி மேல வீழ்கிறது, பாதியினுடைய ஒளியும் வீழ்கிறது. அப்படி இருக்கிற காலத்துல எது உசந்தது அப்படின்னு கேட்டோம்னா பாதியை தான் உசந்தது. ஏன்னு கேட்டால் தேவர்களெல்லாம் வந்து வணங்கும் பொழுது பாதியை அவர்கள் தலைமையில வைக்கிறான். ஆகினால பாதியினால அமுக்கப்படுகிறது, ஆக்கிரமிக்கப்படுகிறது, அது தேவர்களுடைய கிரீட்டம். அப்போ அது அதிலுடைய இருக்கும்படியான மணியானது பாதுகினால மிதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறபடினால அதை மிதிக்கின்ற பாதுகா ரத்தனங்கள் இருக்கேன், இதுதான் உசந்தது. அதனால தேவர்களுடைய ரத்தனங்களை விட பாதியில் இருக்கும்படியான ரத்தமானது பிரகாசிக்கிறது நல்ல உசந்தது என்று சாதித்தார். இங்கு இன்னொரு கருத்தும் சாதிக்கிறார். ரத்னாதிதே சுதி சுவர்ண பரீட்சணார்த்தம் நூனம் பஜந்தி நிகழோபல தாங்க வீணா. பாதுகா சாஸ்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல ஒருவர் நான் பதகமல சாஸ்திரம்னு திருவடியை பற்றி பேசுறேன்னு சொன்னார். அது போகட்டும். அதுக்கப்புறம் சுவாமி ஜெயசி என்ன சாதித்தார், திருவடியின் கீழே இருக்கும்படியான பாதுகையை பற்றி நான் சாஸ்திரம் எழுதுறேன் அப்படின்னு சாதித்தார். இதை கேட்ட உடனே கூட இருந்த வித்வான்கள் பலர் இருக்காள், நாமும் தான் பாதுகையை பற்றி எழுதி பார்ப்போமே அப்படின்னு அவர்களும் பல பேர்கள் பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணார்கள். தெரிஞ்சுதா, இப்படி பல பேர் பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்குச்சே அதில் எது உசந்தது அப்படின்னு கேட்டோம்னா தேசியன் சாதித்த பாதுகா சாஸ்திரம் தான் உசந்தது. அவர்களால் சகசிரமும் முடிக்க முடியல, ஏதோ சிலது வர்ணித்தார்கள், வர்ணித்தாலும் இதை மாதிரி வர்ணனை அங்கே கிடையாது. அது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டோம்னா தங்கத்து நகைகள் எடுத்துட்டு போய் மதிப்பு பார்த்தோம்னா அது என்ன பண்ணுவா, ஒவ்வொன்றையும் உரைகளில் தேய்ச்சி பார்த்து இந்த நகை உயர்ந்தது, அந்த நகை கொஞ்சம் சுத்த மட்டமானது என்று சொல்வார்கள். அதுபோல இங்கேயும் உரைகள் மாறி இருக்கான் பாதுகா ரத்தனங்கள். அந்த பாதுகா ரத்தனங்கள் உரைகள் மாறி இருந்து என்ன பண்றது, இதனுடைய பிரகாசம் உசந்ததா அல்லது மற்றவருடைய பிரகாசம் உசந்ததா, அவர்களாக வன்னிக்கிறாளே மற்ற ஸ்துதிகள் அது உசந்ததா அப்படின்னு பார்க்கின்ற காலத்தில் எந்த ஸ்தோத்திரம் உசந்ததுன்னு கேட்டால் எந்த ஸ்தோத்திரம் பாதியிலே இழைக்கப்பட்ட ரத்தனங்களை பற்றி விசேஷமாக வர்ணிக்கிறதோ அதுதான் உசந்தது என்று காட்டுவது போல, உழைத்து பார்த்து காட்டுவது போல இருக்கு பாதுகா ரத்தனங்களுடைய ஒளியானது. அதனால் பாதுகா ரத்தனங்கள் உரைகள் மாதிரி இருக்கு. அதில் உரைக்கப்பட்டு பார்த்த பொழுது பிறருடைய ஸ்தோத்திரங்களை விட ஜெய்சுடைய ஸ்தோத்திரங்களை உசந்தது. ஏனெனில் இந்த ஸ்தோத்திரமானது ரத்ன சாமானிய பத்ததி என்று தலைப்பிட்டு பாதுகா ரத்தனங்களை விசேஷமாக வர்ணிக்கிற அப்படின்னாலே பாதுகா ரத்தனங்களை பற்றி விசேஷமாக வர்ணிக்கிற பாதுகா ஸ்தோத்திரம் தான் உசந்தது என்று பிறர் பாதுகா சாஸ்திரம் எழுத ஆரம்பித்தாலும் கூட அவர்களுடைய ஸ்தோத்திரங்களை விட தேசியன் சாதித்த ஸ்தோத்திரம் உசந்தது, பாதுகா ரத்தனங்களை பற்றி விசேஷமாக பேசுகின்றபடினாலே என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சேதியன் அனுசந்தித்தாகிறது. பாதாவணி பிரணயினாம் பிரதிபாதிதார்த்தாம் கிரீடா சரோஜமிவ சௌரி பதம் வகந்தி பிரத்யுப்த ரத்ன நிகர பிரதிபன்ன சோபாம் பஷ்யாமி ரோஹணகிரேஹே அதிதேவதாம் துவாம். ஸ்லோகம் 503. பாதாவணி பிரணயினாம் பிரதிபாதிதார்த்தாம் கிரீடா சரோஜமிவ சௌரிபதம் வகந்தி பிரத்யுப்தரத்ன நிகர பிரதிபன்ன சோபாம் பஷ்யாமி ரோஹணகிரேஹே அதிதேவதாம் துவாம். பாதாவணி, பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுவானா, பிரணயினாம் பிரதிபாதிதார்த்தாம், யார் வந்து உன்னை சேவிக்கிறாளோ, என்ன உன்னை யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் என்னென்ன யாச்சிக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அதையெல்லாம் கொடுக்கிறாய் நீ பிரதிபாதிதார்த்தாம், அவளுக்கெல்லாம் நிறையா வாரி வழங்குகிறாய் பக்தர்களுக்கெல்லாம் நீ. இன்னும் எப்படி இருக்க, கிரீடா சரோஜமி வேஷௌரி பதம் வகந்தி. மொத்தம் என்ன பண்ணா, இப்போதும் அழகுக்காக தன் கையில் விளையாட்டாக தாமரை பூ வச்சுருப்பான். பெருமாள் கையிலையும் அது மாதிரி அழகான தாமரை பூ உண்டு, அவர் அழகுக்காக வச்சுக்கிற வழக்கம். அது மாதிரி நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டோம்னா,
ஒரு விளையாட்டாக ஒரு தாமரை பூவை நீயும் கையில வச்சுட்டு இருக்க அப்படின்னா பாதுகா தேவிய எங்க இருக்கு தாமரை பூ அப்படின்னு கேட்டாக்கோஜமிவரிபதம்பகந்தி பெருமாளுடைய திருவடியைத்தான் நீ தாங்குறேன் தெரிஞ்சுதா பெருமாளுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க அழகான தாமரை பூ விளையாட்டுக்காக அழகான பெரிய பெரிய தாமரையா பறிச்சு கையில வச்சுட்டு போல இல்லையோ அத மாதிரி தாமரை பூ போன்ற செவப்பு செம்மை அழகு வெளிர் நிறம் எல்லாம் சேர்ந்து கலந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக அப்பேற்பட்ட தாமரை பூ மாதிரி இருக்கும்படியான எம்பெருமானுடைய திருவடி இருக்க அந்த திருவடியை நீ கையில வச்சுட்டு தாங்குற தெரிஞ்சா ஆக நீ வேண்டுகளுக்கெல்லாம் வாரி வழங்குகிறாய் அதே சமயத்துல கையில தாமரை எம்பரு தாமரை பூ எம்பெருமானுடைய திருவடியாக தாமரை பூவை கையில ஏற்றி நிற்கிறாய் நீ எப்படி இருக்கிறாய் பிரத்யுத்தரத்ன நிகர பிரதிபன்ன சோபாம் பல 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 பலன்னு மின்னுகிறாய் நீ ஏன் அப்படின்னு கேட்டோம்னா உன் பதுகையின் மீது நிறைய ரத்னங்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு அதனால பல பல பலன் மின்னுகிறாய் ஆக இப்படி அழகாக இருக்கிற உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க பஷ்யாமி ரோகணகிரே அதிதேவதாம் துவாம் காவிய புராணங்கள்லாம் வர்ணிக்கிறது அதாவது மேரு பர்வதம் சுமேரு பர்வதம்னு சொல்லுவா ஒரு பர்வதம் இருக்குங்கிறார் அந்த பர்வதம் எப்பேற்பட்டதுனாக்க சொர்ணமயமானது முழுக்க தங்கமயமானது அந்த இது அதனால தங்கமயமான பர்வதம் இருக்கேன் இந்த பர்வதங்களுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை உண்டு ஒவ்வொரு வசுகளுக்கும் பெரிய வசுகளுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதைன்னு ஒன்று உண்டு அதே மாதிரி மகாமேரு பர்வதத்திற்கும் ஒரு அதிஷ்டான தேவதை உண்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க யார் மேரு பர்வதத்தினுடைய தாழ்வரைக்கு வந்து சேவித்து என்னென்ன வேணும்னு கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் தங்கத்தை ரத்தனங்களை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குமா அந்த அதிஷ்டான தேவதை தெரிஞ்சா அதுபோல் அந்த அதிஷ்டான தேவதை எப்படி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறதும் அது தன் கையில் ஒரு விளையாட்டாக தாமரை பூ எப்படி வச்சுட்டு இருக்கோ அதுபோல் நீ எப்படி பண்ணுறேன்னா வந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி கொடுக்குற நீயும் கையில் தானே பூ வச்சுட்டு இருக்க அந்த மேற்பூதத்தினுடைய அதிஷ்டான தேவதை அதனுடைய ரத்னங்களால எப்படி பல பலன்னு பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி உன்னிடம் இழைக்கப்பட்ட ரத்னங்களால பல பலன்னு பிரகாசிக்கிறாய் அதனால உன்னை பார்த்தால எனக்கு என்ன தோன்றது மேரு பர்வதத்தினுடைய அதிஷ்டான தேவதையோ என்று சொல்லும்படியாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சிந்தித்தாகிறது யாமே வரத்ன கரணை மணிபாதரட்சே சூடாபதே தனுபிருதாம் பவதி விதத்தே சக்ராதி தெய்வத சிகாமணி விஜயமானை தாமேவதே பிரகடயந்தி பதைரபிக்யாம் ஸ்லோகம் 504 யாமேவரத்னகரணை மணிபாதரட்சே சூடாபதே தனுபிருதாம் பவதி விதத்தே சக்ராதி தெய்வத சிகாமணி ரஜ்யமானை தாமேவதே பிரகடயந்தி பதைரபிக்யாம் முன் ஸ்லோகத்தில் பாதியை சேவிக்கிறவர்கள் எல்லா பொருளையும் இவ்வுலகிலே பெற்று நன்கு வாழ்வார்கள் என்று சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் என்ன இவ்வுலகிலே இருக்கும்படியான ஒரு பலன்களை மாத்திரம் பெறுவார்கள் என்பதில்லை மேல் உலகிலும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வர் என்று பேசுகிறார் இங்கே யாமேவ ரத்னகிரணைஹி மணிபாதரட்சே சூடாபதே தனுபிரதாம் பவதி விதத்தே ஏ மணிபாதரட்சே மணிபாதிகையே பவதி நீ என்ன பண்ணுகிறாய் உன்னிடத்துல வந்து ஆறார் விழுந்து சேவிக்கிறார்களோ அப்பேற்ற மக்களை எல்லாம் நீ என்ன பண்ற ரத்னகிரணைஹி அவளுடைய தலை மீது உன்னுடைய பாதியில் அழைக்கப்பட்ட ரத்னங்கள் இருக்கோ இல்லையோ அதனுடைய ஒளிகளை வீசுகிறாய் ஆக அவர்கள் தலை மீது பாதுகா ரத்னங்களுடைய ஒளியானது பிரகாசிக்கிறது அதனால அவர்கள் என்ன பண்றா பாதுகையினுடைய ஒளி யார் தலை மேல விழறதோ அப்படின்னா யார் பாதுகையை சேவித்து அனுகிரகம் பெறுவார்களோ அவர்கள் உலகிலே எல்லா விதத்தையும் ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் அப்படின்னார் அதுலயும் என்ன விசேஷ ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்டோம்னாக்க இப்ப ஏற்பட்ட பாதிகையினுடைய ரத்தனங்களின் ஒளி பெற்ற சிரசை உடைய இந்த மனுஷல் இருக்காள் இவாள்லாம் என்ன பண்ணுவா பிற்காலத்தில் அப்படின்னு கேட்டா இவாளிடத்துல பாது தேவர்கள் எல்லாம் கூட வந்து இவர்களை தலை வணங்குவார்கள்
அத்தினி மகரிஷிய தேவேந்திரன் வந்து காலில் விழலையா, அத மாதிரி ஏன்னு கேட்டா இவ பாதகியினுடைய கிரீட ரத்னங்களுடைய ஒளியை பெற்றவர்களால் அப்படின்னாலே தன் சிரசில இவருக்கு பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தினால என்ன ஆறுது, தேவர்களெல்லாம் வந்து கூட இவர்களே வணங்குவார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். சக்கராதி தெய்வத சிகாமணி ரஜமானை தாமேவதே பிரகடயந்தி பதேரபிக்ஷாம். யாரு வாதுகி வணங்கி அதனால் இருக்க முடியாத ரத்தனங்களுடைய ஒளி தன் மீது படும்படியாக வணங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவ சக்கராதி தெய்வத இந்திரமலிய தேவதைகள்லாம் வந்து விழுந்து சேவிப்பாளாம். சிகாமணி ரஜமானை அப்படி சேவிக்கிற காலத்தில் அவளுடைய சிரசில கிரீடங்கள் இருக்கு. அந்த கிரீடத்தில் இருக்க முடியாத ஒளி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவானாக்க, பதேயந்தி பதே கவிக்காம். இந்த சேவிப்பவர்கள் யார் சேவிப்பவர்கள் இருக்கா, சேவிக்கின்றவர்கள் இருக்காள், அவர்களுடைய ஒளி இந்திராதிகளுடைய ஒளியானது, கிரீடங்களுடைய ஒளியானது சேவிக்கப்படுகின்ற மனுஷால் இருக்காள், அவளுடைய காலிலையும் கூட படும் இல்லையா. அவளுடைய காலடியில் தானே விழுந்து சேவிக்கிறாவா, சேவிக்கிச்சே கிரீடத்தினுடைய ஒளி இவர்களுடைய கால் மேலே படும். அப்போ தேவர்களாலே பூஜிக்கப்படக்கூடிய ஒரு பெருமையை இந்த மனுஷாலே பெறுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் பாதிகையினுடைய ஒளியை தன் தலைமையில தாங்கியவர்கள். ஆகவே பாதிகை யார் சேவிக்கிறார்களோ அவர்கள் அவர்களை இந்திராதி தேவைகள்லாம் கூட வணங்குவார்கள். ஆக தேவலோக ஐஸ்வர்யமும் அவர்களுக்கு எல்லாம் கிட்டும் என்று தாத்பரியத்தை சாதுரியமாக இங்கு வர்ணித்தாகிறது. ரத்னாங்குரைரவிரளா மணிபாதரக்ஷே பாகவன்முகைஹி பரிகதா புருஷார்த்த சஸ்யைஹி தேவேன ரங்கபதினா ஜகதாம் விபூத்யை கேதாரி கேப கிருபயா பரிகல்பிதா த்வம். ஸ்லோகம் 505. ரத்னாங்குரைரவிரளா மணிபாதரக்ஷே பாகவன்முகைஹி பரிகதா புருஷார்த்த சஸ்யைஹி தேவேன ரங்கபதினா ஜகதாம் விபூத்யை கேதாரிகேவ கிருபயா பரிகல்பிதா த்வம். பாதுகாதேவி நாம் வேண்டும் எல்லா பலன்களையும் கொடுக்கிறாள் என்பதை வேறொரு முறையில் அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி இங்கே. எப்படி, கேதாரிகேவ கிருபயா பரிகல்பிதா த்வம். சாதாரணமாக உலகத்தில் ஒரு உழவன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு காணி நிலம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அது நல்லா உழுது பயிரிடுவான், பயிரிட்டு நெல் பயிரிடுவான், அப்புறம் மச்சை கடலை இந்த மாதிரி என்ன தேவையான சாமான்களோ வேணுமோ அதெல்லாம் அந்த பயிரெல்லாம் பயிரில் விளையிடுவான். வழிட்டு நல்லா உரமிட்டு நல்லா நெல்லெல்லாம் பயிரிட்டான்னாக்க அது என்ன பண்ணும், இப்போ விரைக்கக்கூடிய நெல் கொஞ்சம்தான், கொஞ்சமாக இருந்தாலும் அந்த நெல் முளைச்சி அதில் நிறையா களை விட்டு நன்றாக வளர்ந்து நிறையா ஒவ்வொரு கதிரிலையும் உள்ள ஒரு ஸ்ட்ராங்காக நெல் இருக்க முடியாத அது விளையும். நன்னா விளைஞ்சினா நிறையா அவனுக்கு மூட்டை மூட்டையாக நெல் கிடைக்கும். அதை வச்சுட்டு இன்னும் மற்ற சாமான்களையும் பயிரிட்டு வச்சுட்டு சௌகரியமாக அவன் வாழ்வான். ஆக பலவிதமான பலன்களை கொடுக்கறது வயல் இல்லையா. ஆகினால ரங்கநாதன் என்ன பண்ணார், இந்த பாதுகாதேவியை ஒரு வயலாக ஆக்கினாராம். கேதாரி கேவ கிருபையா பரிகல்பிதாத்வம் எம்பெருமான் நான் பிரார்த்திக்கிற மனுஷாலிடத்துல பக்தர்களிடத்துல கிருபையினால பாதுகையை என்ன பண்ணார், ஒரு வயலாக கல்பித்தார். அந்த பாதுகையே வயலில் விரை விரைக்கணும்னா கொஞ்சம் விரைச்சாலே போகிறோம். பாதுகையை எப்போ பார்த்தாலும் சேர்க்கவாடணும், போகச்ச ஒரு அஞ்சலி பண்ணிட்டு போனால் கூட போகிறோம், அந்த அஞ்சலிக்கு நிறைய பலத்தை கொடுப்பாள் பாதுகை. அதனால் இந்த வயலில் என்ன விளைக்கிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, நெல் விளைக்கிறது மாதிரி தர்மம் அர்த்த காமம் மோட்சம் இருக்கக்கூடியான நாலு விதமான பயன்களையும் இந்த பாதுகாதேவியாகிற வயல்லேருந்து விளைவிக்கப்படுகிறது கிடைக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டால், அதில் என்ன பயிர் அப்படின்னு கேட்டால், ரத்னாங்குரைஹி அவிரளா மணிபாதரக்ஷே. பாதுகாதேவியும் உன்னுடைய இது பேர் உன் மேலே ரத்தனம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, முளை விட்டது மாதிரி இருக்கு. பயிர்களை விரைச்சா முளை விடுமோ இல்லையோ, அது மாதிரி முளை விட்டது மாதிரி இருக்கும்.
எவ்வளவு அப்படின்னா விரலா நெருக்கமாக வர விட்டது மாதிரி இருக்கு. கொஞ்சமாக வர விட்டாலும் கூட அந்த பயிர் வளர வளர என்ன பண்ண ஆயிடும்னா நெருக்கமாக ஆயிடும், நிறைய களை வெடிக்கும், களை வெடிச்சு பயிராக வைக்கும். ஆக அந்த ரத்தனங்களாகிற மலைகள் இருக்கேன், அந்த மலை என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா நாளடைவில் வளர்றது. வளர்ந்தா வாகவன் முகைஹி பரிகதா புருஷார்த்த சஸ்யைஹி, அந்த ரத்தனமாகிற மலை இருக்க அது என்ன பயிர் அப்படின்னு கேட்டோம்னா தர்மார்த்த காம மோட்சமாகிற பயிர், அதாவது புருஷார்த்தம் பொதுவாக சாதித்தான். அதில் புருஷர்களால் என்னென்ன விரும்பப்படுகின்றதோ அந்த விரும்பப்படுகிற பலன்களெல்லாம் கொடுக்கக்கூடிய பயிர் அது. தெரிஞ்சா புருஷார்த்த சஸ்யம், அந்த புருஷார்த்த சஸ்யம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பாகவன் முகைஹி, அந்த ரத்தனங்கள்லேருந்து ஒளி கிளம்புறது அல்லவா, அந்த ஒவ்வொரு ஒளியும் எப்படி இருக்குன்னா நெற்பயிர் மேலே எழும்புவது போல அப்படி எழும்பி இருக்குது. அதனால அது பயிர் புருஷார்த்தங்களை விளைவிக்கக்கூடிய பயிராக வளர்றது அந்த பாதுக மேல அந்த ஒளியானது. அந்த ஒளியாகிற பயிர் இருக்க அது எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டோம்னா பாகவன் முகைஹி அண்ணா முத்தி, தெரிஞ்சா அறுவடை பண்ணக்கூடிய நிலையில இருக்கு. எதை தர்மார்த்த காம மோட்சமாகிற பல்வகை பலன்களை எதை எதை விரும்புகின்றார்களோ அந்த பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய என்ன பயிராக அது வளர்றது. அது இப்ப முத்தி போய் பாகவன் முகைஹி நிறைய பலத்தை கொடுக்கக்கூடிய அறுவடை பண்ணி நிறைய பலத்தை கொடுக்க முடியாத இருக்கு. ஆக தர்மார்த்த காம மோட்சமாகிற பலன்களை அந்த பாதுகையாகிற வயல்ல முளைத்திருக்க முடியாத ரத்தனங்கள் இருக்கேன், அதனுடைய முளைகளாலே முளைகளாகிற அந்த பிரகாசங்கள் ஒளிகள் என்ன அந்த ஒளிகளாகிற பயிர்னால நிறைய வளைஞ்சிருக்கு எல்லா பலன்களும். தெரிஞ்சுதான் அது எப்படி இருக்கு கேதாரி கேவ கிருபையா பரிகல்பிதாத்தனம், பல்வகையான பலன்களை எல்லாம் விளைவிக்கக்கூடிய பயிர் அந்த பாதுகையாகிற வயல்ல முளைச்சு நன்னா கிளம்பியிருக்கு. அத பெருமாள் என்ன பண்ணாருக்காது அப்படின்னு கேட்டா தேவே நரங்கபதினா ஜெகதாம் விபூத்தி, உலகங்கள்லாம் க்ஷேமமா வாழணும். தெரிஞ்சா அவர்கள் க்ஷேமமா வாழணும்னா அவளுக்கு என்ன விரும்புகிறார்களோ விரும்புதெல்லாம் கிடைச்சா தான் க்ஷேமமா வாழ முடியும். அதனால ஜெகதாம் விபூத்தி உலகில் உள்ள அத்தனை பேரும் க்ஷேமமாக வாழ்வதற்காக ரங்கபதியான எம்பெருமான் ரங்க ராஜா இருக்கான தேவன், தேவன்னா ராஜான்னு ஒரு அர்த்தம், ரங்கபதியாகிற ராஜா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராஜா எப்படியானால் மக்களுடைய க்ஷேமத்தெல்லாம் கவனிக்கணுமா, அதே மாதிரி இந்த ரங்கராஜாவும் மக்களுடைய க்ஷேமத்தெல்லாம் கிரகிக்கிறார். என்ன பண்ணார் பாதுகையாகிற வயலை கொடுத்து அதில் ரத்தனங்களாகிற மலையை பயிர் மலையை கிளப்பி அதுலேருந்து ஒளிகளாக ஒளி விரும்புறது மாதிரி பயிர்கள் நல்லா வளர்ந்து அது முத்தி போய் நல்ல பலன்களெல்லாம் தர்மார்த்தகா மோஷமாகிற பலவித பலன்களெல்லாம் அது காய்ச்சி அதுலேருந்து அறுவடை பண்ணி ஜனங்கள்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ரொம்ப சௌரியம் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இது என்ன தாத்பரியம் கேட்டோம்னா வெற விதைக்கிச்ச ஒரு படி நெல் விதைக்கிறோம், ஒரு படி நெல் விதைச்சா 100 படி நெல் மறுபடியும் கிடைக்கிறது நமக்கு. அதுபோல இந்த பாதுகா தேவியின் இடத்துல ஒரு அஞ்சலி பண்ணாலும் கூட அந்த அஞ்சலி என்ன பண்றது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க தர்மார்த்த காமங்களாகிற மோட்சம் இருக்க மோட்சமாகிற பலங்கள் இருக்க எல்லா விதமான சதுரீத பலங்களையும் அது கொடுக்கறது. ஆக மக்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ விரும்புகிற பலன்லாம் கொடுக்கக்கூடியது பாதுகா தேவி. அது அப்பேற்பட்ட ஏன் கேட்டா எல்லாத்தையும் விளைவிக்கக்கூடிய வயல் போல இருக்கு அந்த பாதுகா தேவி. அப்பேற்ற பாதுகா தேவிய நமக்கு பெருமாள் கொடுத்துருக்காரு, கொடுத்து அதிலிருந்து பலத்தை நீங்க அடையுங்கோ அப்படின்ட்டு சகயஜா பிரஜா சிருஷ்டுவாகம் என்று கீதையில சொல்லச்ச யஜ்யத்தை கொடுத்து நீங்க யஜ்யத்தை பண்ணுங்க, பண்ணா மழை பெய்யும், மழை பெஞ்சா நிறையா விளைவிச்சு எல்லா சாபங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இங்க பாதுகா ரத்தனங்களுக்கு கிளம்பியான பயிர்களாகிற பயிர்களாகிற இது தர்மார்த்த காமத்தை விளைவிக்கக்கூடியதான ஒளிகளாகிற பயிர்கள் என்ன பண்ணுறது எல்லா விதமான பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கறது. ஆக எல்லா விவரங்களையும் கொடுக்கறதுக்காக பாதுகா தேவியை வயலாக நிர்மாணம் பண்ணி ரங்கநாதன் நமக்கு கொடுத்துருக்கா என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நிர்தூத மோகதிமிராக தவரத்ன தீபைஹி நிர்வீஷ்யமான விபவம் நதராஜபுத்ரியாம் பிரத்யக்ஷயந்தி நிகமாந்த நிகூடமர்த்தம் வாதாவணி த்வயி நிவேசித பாவபந்தாஹ. ஸ்லோகம் 506. நிர்தூதமோகதிமிராஹ
தவ ரத்னதி பைஹி நிர்விஷ்யமான விபவம் நதவாஜ புத்ரியாம் பிரத்யக்ஷயந்தி நிகமாந்த நிகூடமர்த்தம் பாதாவினி துயி நிவேசித பவபந்தாம். பாதிகனிடத்தில் பக்தி பண்ணா பொதுமக்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்று இதுவரை பேசினார். இப்பொழுது வைராக்கியத்தோடு இதர பலங்களை எல்லாம் வெறுத்து எம்பெருமானையே அடையணும் என்கிற எண்ணத்தோட யோகிகள் தவம் புரிகிறார்கள் அல்லவா. அவ என்ன பண்றான், முதல்ல தன்னுடைய மனசுல தியானம் பண்ணி எம்பெருமான அடையணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவ தியானம் பண்ண பண்ண பெருமாளை நன்னா அறிய முடியல. அதாவது தியானம் பண்ணி பகவதனை பகவானுடைய சுரூபத்தோட அவனை நன்றாக தியானம் பண்ணி அதனால எல்லா பலனையும் அடையணும். எந்த பலன் அடையணும், பிரம்மானந்த அனுபவம் இருக்க அந்த அனுபவத்தை உயர்ந்த அனுபவத்தை பெறணும். அது பெறுவதற்காக பண்ணுகிறார்கள். பண்ணுகின்ற காலத்துல இவளுடைய அஞ்ஞானமானது அதை மறைக்கிறது. எப்படி நிர்தூத மோகதிமிராக தவரத்ன தீபைஹி. அப்போ ரங்கநாதனுடைய சொரூப சாட்சாத்காரம் ஏற்படாமல் அவர் கஷ்டப்படுகின்ற காலத்துல அவன் என்ன பண்றா உடனே பாதுகாதேவியை மனசால நினைக்கிறான். பாதுகாதேவியை மனசால நினைச்சாலன்னா பாதுகாதேவிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உடனே இவாளுக்கு ஞான பிரகாசத்தை கொடுக்குறா பாதுகாதேவி. எப்படி அப்படின்னா அவரிடத்துல ரத்தனங்கள் மேல இழைக்கப்பட்டிருக்கு. அந்த இழைக்கப்பட்ட ரத்தனங்கள்லேருந்து ஒளி கிளம்புறது. அந்த ஒளி, அந்த ஒளி என்ன பண்றது, சாதாரணமாக ஒளி என்ன பண்ணும், எப்போ ஏற்பட்ட கார் இருளை எல்லா இருட்டையும் போக்கும் அது. அதே மாதிரி வாழ்கிற இடத்துல மனசில் இருக்க முடியான அறியாமையாகிற இருளை அந்த பாதுகாதேவினுடைய ரத்தனங்கள் ரத்தன விசேஷங்கள் அதனுடைய பிரகாசங்களால என்ன பண்றது, இவளுடைய அறியாமையாகிற இதுவானது தோஷமானது இவாளுக்கு விலகிறது. அறியாமைங்கிற தோஷம் இருட்டு போனாக்க உடனே வெளிச்சம். என்ன வெளிச்சம் அப்படின்னா எம்பெருமானுடைய சாட்சாத்காரம் பிரம்ம சாட்சாத்காரம் அவளுக்கெல்லாம் ஏற்படுறது. அதனால அஞ்ஞானத்தை வந்து மறக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் பாதுகாதேவியானவள் அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறான். அப்படி ஒத்தாசை பண்ணா பெருமாளையே அனுபவிக்கிறாவா. எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா நிர்விஷ்யமான விபவம் நதராஜ புத்திரியா பிரத்யக்ஷயந்தி நிகமாந்த நிகூடம் அர்த்தம். நிகமாந்த நிகூடம் அர்த்தம், நிகமாந்தம் வேதாந்தங்கள் உபனிஷத்துகள் அதில் மறைந்திருக்கும்படியான என்ன அர்த்தம்னா நம்மளால் விரும்பப்படுகிறதான பிரம்மம். அந்த பரபிரம்மம் அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா நிர்விஷ்யமான விபவம் நதராஜ புத்திரியா, நதராஜ புத்திரி ஆறு மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியினால எப்படியானால் மகாலட்சுமி எம்பெருமான என்ன சர்வஸ்வரூபத்தோட கூட என்ன ஆனந்தத்தோட எப்படி அனுபவிக்கிறாளோ எம்பெருமானை மகாலட்சுமி அனுபவிப்பது போல நமக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா அந்த பிரம்மத்தை சாட்சாத்காரம் கிடைக்கிறது. ஏன், மனசால் நினைச்சோன்னு பாதியை நினைச்சோடனே அதனுடைய ஒளி விளக்கை ஏற்றி அறியாமையார் இருளை போக்கி நமக்கு சம்பூர்ணமான வேதாந்த ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறது. ஆகினால பாதாவனித்வை நிவேசித பாவபந்தாக, அதனால பாதுகாதேவி தொய் நிவேசித பாவபந்தாக, உன்னிடத்துல யாருக்கு பக்தி இருக்கோ அவர்களெல்லாம் தபஸ் பண்ணுகின்ற காலத்துல அவர்களுக்கு இருக்கும்படியான அறியாமைகளே அறியாமையாக இருளெல்லாம் அது போக்கி அவர்களுக்கு சாட்சாத் பிரம்ம சாட்சாத்காரம் கிடைக்கும்படியாக பண்றது. எப்பேற்ற பிரம்ம சாட்சாத்காரம் எப்படியானால் பிராட்டி பெரிய பிராட்டியார் எம்பெருமான அனுபவிப்பாளோ அதே மாதிரி எம்பெருமான அனுபவிக்க முடியான ஒரு சாட்சாத்காரம் இவாளுக்கெல்லாம் கிடைக்கிறது. ஆகையினால உன்னுடைய அருள் இருந்தா அது ஒன்னே எனக்கு போதுமானது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ரத்னோபல பிரகர சம்பவ ஏஷ தூராது ரங்காஜிராஜ சரணாவணி தாவகீனாம் ஆத்ராபராத பரிகின்னதிஜம் பிரஜானாம் ஆஸ்வாசனார்த்தைவ பாதி கரப்பிரசாரம். ஸ்லோகம் 507. ரத்னோபல பிரகர சம்பவ ஏஷ தூராது ரங்காதிராஜ சரணாவனி தவகீனம் ஆத்ராபராத பரிகின்னதியம் பிரஜானாம் ஆஸ்வாசனார்த்தைவ பாதி கரப்பிரசாரம். பாதுகையில் இழைக்கப்பட்ட அந்த ரத்தனங்களுடைய ஒளிகள் பரவுகின்றத
அந்த ஒளிகள் ஏன் பரவுகின்றது அப்படிங்கிற விஷயத்த ஒரு அழகாக சித்தரிக்கிறார் சுவாமி இங்க. ரத்னோ